வணக்கம், என்னுடைய பெயர் ஒளிவண்ணன். தமிழ்நாடு அரசாங்கம் சென்னை பன்னாட்டு புத்தக காட்சிக்கு அமைத்துள்ள குழுவில் ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். இந்த பன்னாட்டு புத்தக காட்சி தமிழ் பதிப்பாளர்களுக்கு எந்த வகையில் பயனளிக்கும் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டுள்ளது. தமிழில் படைக்கப்படும் நூல்கள் பிற மொழிகளுக்கு போக வேண்டும் என்கின்ற நல்ல அடிப்படையில் பன்னாட்டு புத்தக காட்சியை கடந்த ஆண்டும் வர ஆண்டும் நடத்த உள்ளது. இந்த பன்னாட்டு புத்தக காட்சிகளின் வாயிலாக தமிழ் பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் தங்களுடைய புத்தகங்களை காட்சிப்படுத்தி அதை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான வழிவகுக்கும். இதை ஒரு பதிப்பாளரோ எழுத்தாளரோ தனிப்பட்ட முறையில் செய்வதாக இருந்தால் குறைந்தது 10-15 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அரசாங்கத்தின் இத்திட்டத்தின் காரணமாக இதை ஓரிரு ஆண்டுகளிலேயே அவர்கள் அந்த உயரத்தை அடைய முடியும். தங்களுடைய புத்தகங்களை, நல்ல படைப்புகளை ஆங்கிலத்தில் கொண்டு வர வேண்டும். இங்கே பன்னாட்டு புத்தக காட்சியில் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற இலக்கிய முகவர்களிடம் அதை கொடுக்க வேண்டும். மிகச்சிறந்த புத்தகங்களை அவர்கள் தங்களுடைய மொழிகளுக்கு கொண்டு செல்வார்கள். இதில் சிறப்பு என்னவென்று சொன்னால், அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் புத்தகங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மொழிபெயர்ப்பு மானியம் மற்றும் அச்சு செலவையும் அளிக்கின்றது. அது மட்டுமல்ல, வெளிநாட்டிலே இருக்கின்ற மிகச்சிறந்த புத்தகங்களை தமிழுக்கு கொண்டு வருவதற்கு அந்த நாட்டிலே உள்ள மொழிபெயர்ப்பு மானியம் நமக்கு வழிவகை செய்கிறது. அப்படி கொண்டு வருகின்ற புத்தகங்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் நமக்கு மொழிபெயர்ப்புக்கான உதவித்தொகை அளிக்கிறது. இது மட்டுமல்ல, அப்படி அச்சடிக்கப்படும் புத்தகங்கள் பொது நூலகங்களுக்கு வாங்கப்படும் என்கின்ற வகையில் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ் பதிப்பாளர்கள் உலக அரங்கிலே பல கோடி ரூபாய் வணிகம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும். இந்த கடந்த ஆண்டிலேயே நாம் சில புதிய பதிப்பாளர்கள், இளம் பதிப்பாளர்கள் இந்த துறைக்கு வந்து அவர்கள் குறுகிய காலத்திலேயே ஒரு உச்சத்தை அடையக்கூடிய நிலையை நாம் பார்த்திருக்கின்றோம். இதை அனைத்து பதிப்பாளர்களும் எழுத்தாளர் நண்பர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.